கேரளா அமைச்சர்களின் சொத்து பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு சொந்த கார் கூட இல்லை. நிதியமைச்சர் தாமஸ் ஐசக்கிடம் காணி நிலம் கூட கிடையாது. கேரளா அமைச்சர்களில் குரோர்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஏ கே பாலன் தான். இவரின் வங்கிக் கணக்கில் ₹2.35 கோடி டெபாசிட் உள்ளது. இந்த பாலனும் கோடீஸ்வரர் ஆன கதை சுவாரஸ்யமானது. பாலனின் மனைவி ஜமீலா அரசு மருத்துவர். அந்த வகையில் மாதம் ₹90,000 சம்பளம் வாங்கியிருக்கிறார். தற்போது ஜமீலா ஓய்வு பெற்றுவிட்டார். மனைவிக்கு கிடைத்த PF உள்ளிட்ட ஓய்வூதிய பலன்கள் ஏ கே பாலனை கோடீஸ்வரராக்கியுள்ளது. ஜமீலாவுக்கு மாதம் ₹52,000 பென்ஷன் கிடைத்து வருகிறது. இப்படித்தான் 66 வயது ஏ கே பாலன் கோடீஸ்வரராக மாறியுள்ளார். முதலமைச்சர் பினராயி விஜயனின் மாத வருமானம் ₹79,364. இவர் ₹2.20 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளை வைத்துள்ளார். ₹22.77 லட்சத்துக்கு முதலீடு செய்துள்ளார். 95.5 சென்ட் நிலம் உள்ளது. முதல்வரின் மொத்த சொத்து மதிப்பு ₹50 லட்சத்துக்குள் தான் உள்ளது. நிதியிலே புரளும் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக்கின் நிலையோ இன்னும் பரிதாபம். இவருக்கு சொந்தமாக 1 சென்ட் நிலம் கூட கிடையாது. குண்டுமணி அளவு தங்கமும் இல்லை. மாதம் ₹55,012 வருமானம் வருகிறது. ₹1.40 லட்சத்துக்கு முதலீடு செய்துள்ளார். தாமஸிடம் சொந்தமாக கார் கூட இல்லை. கேரளாவில் இன்னொரு அமைச்சர் தன் மாத வருமானம் ₹1,000 என்று காட்டியிருக்கிறார். இவரின் பெயர் காடம்பள்ளி ராமச்சந்திரன். கேரளா தேசவம் போர்டு அமைச்சர். இவர் சொந்த பணிக்கு ஆட்டோவில் தன் பணத்தில் செல்லும் ரகம். தெருவோர கடையில் சாப்பிடுவார். காடம்பள்ளி ராமச்சந்திரன் ₹99,000 மதிப்புக்கு தங்க நகை வைத்துள்ளார். ₹63,000 வரை முதலீடு செய்துள்ளார். 83 சென்ட் நிலம் சொந்தமாக உள்ளது. அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை தவிர இதர வருமானம் இது. கேரளா அமைச்சர்களின் சொத்து பட்டியலை வெளிப்படையாக கேரளா அரசு இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. கேரளாவே ஆச்சரியம்தான். ஆனால் கேரளா அமைச்சர்கள் இன்னும் ஆச்சரியம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.